ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டூ அனுசியா தமிழ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே பார்க்க போகிறது ரவ தொதல் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் நான் வந்து முதலே அரிசி மாவை வச்சு தொதல் வீடியோ போட்டுவிட்டேன் நீங்கள் என்ன அந்த தொதல் வீடியோ பார்க்கலனு சொன்னால் மேலே ஐகோனில் உங்களுக்கு அந்த லிங்க் தரணும் இல்லையென்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் தரம் போய் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோதலும் இந்த தோதலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அந்த தோ அரிசி மா தோதலுக்கு நீங்கள் தந்த ஆதரவு எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி இப்போ நான் இந்த இந்த தொதலையும் செய்து காட்டு பிடிச்சிருந்த சொன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சூப்பரான டேஸ்டான இந்த ரவை தொதலை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நண்டசியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆல் என்றதை கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் ரவை தோதல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நாங்கள் ரவைத் தோதல் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேங்காய் வேணும் இதில் நான் ரெண்டு முழு தேங்காய் இப்போ நான் காட்டின அளவுக்கு ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன் எடுத்து அதை வந்து சுரட்டி எடுத்துட்டு அந்த தேங்காயை மட்டும் தனியாக கலட்டி எடுத்து அதை வந்து சின்ன வெட்டி வெட்டியிருக்கிறேன் இந்த வெட்டின தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த தேங்காவை வந்து நல்லா அடித்து பால் எடுக்கணும் உங்களால் எவ்வளோத்துக்கு இந்த தேங்காய் பூவை அடித்து நல்லா பால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த தேங்காய் பூவை பால் எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளோ வெள்ளை தண்ணி வரும் வரையும் இந்த தேங்காய் பாலை அடிச்சடிச்சு மிக்சியில் அடிச்சடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் அடிச்செடுத்து எந்த தாச்சியில் வந்து நான் தொதல் கிண்ட போறனோ அந்த தாச்சியில் வந்து இந்த பால் எல்லாத்தையும் வடிச்செடுக்கிறேன் ஒரு தேங்காய் பூவும் இல்லாமல் பாலை தனியாக ஒரு பெரிய வடுதட்டு வச்சு வடித்து எடுத்து கொள்ளுங்கள் இப்போ நான் அந்த எந்த தாஜியில் செய்ய போனால் அந்த தாஜியில் எல்லா பாலையும் வடிச்சு எடுத்துட்டு முதலாம் பால் ரெண்டாம் பால் வரையும் கடைசி வெள்ளை தண்ணி வரும் வரையும் இந்த பாலை அடித்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பால் எல்லாத்தையுமே நான் அடித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் சட்டி கொஞ்சம் சூடாகினோன்னு இதுக்குள்ளே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத பச்சை ரவை போடுறேன் இந்த ரவையை வந்து நாங்கள் லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வரும் வரையும் வறுத்தெடுக்கணும் வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த ரவையை முதல் போடைக்கில் வந்து ஒரு இந்த வரப்பட்டுட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீங்கள் போட்டோன்னா கரண்டியை வச்சுக்கிண்டே கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் அதே வறுப்பட்டுட்டேன்னு சொன்னால் நீங்கள் கரண்டியை வச்சா மணலில் போகிற மாதிரி வலுக்கிட்டு போகும் அப்படியும் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உடனே போட்ட உடனே அந்த ரவையை கையால் தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கையில் வந்து ரவை ஒட்டும் அதே நீங்கள் வறுப்பட்டுட்டேன்னு சொன்னால் நீங்கள் கையில் ரவையை எடுத்து பார்த்தீங்கன்னா மணலில் உதிர்ற மாதிரி உங்களை கையில் வந்து வந்து இந்த ரவுமே ஒட்டாது அப்படி வரையில நீங்க அடுப்பு ஓ பண்ணி இந்த ரவையை நல்லா ஆற விடுங்க இந்த ரவை வந்து நல்லா ஆறணும் இப்ப வந்து நாங்க இந்த சட்டியில வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் புளிஞ்சு அந்த தேங்காய் பால்ல இருந்து சரியா மூன்று கப் வந்து வேற ஒரு பேசன்ல வந்து இந்த பாலை ஊத்துறேன் சரியா நான் இதுல வந்து மூன்று கப் எடுத்திருக்கிறேன் இப்ப நான் ஆறின இந்த ரவை இருக்கல நாங்க வறுத்து வச்சிருக்கிற ரவை வந்து நல்லா ஆறிட்டுது இந்த ஆறின ரவையை வந்து இந்த நாங்க எடுத்து வச்சிருக்க மூன்று கப் தேங்காய் பாலுக்குள்ளே போடுறேன் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுறேன் இந்த ரவை வந்து இந்த தேங்காய் பாலில் ஊறோணும் அது வரைக்கும் நாங்கள் எப்போ இந்த தேங்காய் இந்த தேங்காய் பாலில் போட்டுக்க ரவையே நான் எப்போ அந்த சட்டிகளை ஊற்றணும்னு சொல்லி நான் செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த பதம் வரையக்குள்ள காட்டுறேன் அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நான் இதில் வந்து ஒரு சட்டியில் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் சக்கரை போட்டிருக்கிறேன் இந்த சர்க்கரை கரையிறதுக்காண்டி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் சக்கர பாகு எல்லாம் கரைய தேவையில் கரைஞ்சி மட்டும் வந்தா காணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை தண்ணி வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துட்டுது இப்போ நான் ஒரு சில்வர் வடுதட்டு வச்சு இந்த சர்க்கரை தண்ணியை வந்து நல்லா வடிச்செடுக்கிறேன் உங்களுக்கு ஒரு கம்பி ரெண்டு கம்பி அப்படியெல்லாம் வர சக்கரை வந்து சும்மா உங்களுக்கு கரைப்பட்டால் மட்டும் காணும் பாருங்கள் இதில் டஸ்ட்டு தூசி எல்லாம் இவ்வளோ வந்திருக்கண்டு இதுக்காண்டி தான் இந்த சர்க்கரையை நான் கரைச்சி நான் இப்போ நான் கரைச்செடுத்த இந்த சர்க்கரையை வந்து இந்த தேங்காய் பாலில் ஊற்றி நல்லா இருக்கா கரண்டியால் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த சர்க்கரையும் இந்த பாலும் உண்டோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து இதில் வந்து நான் அரை கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன் நான் இதில் வெள்ளை சீனி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வேணுமென்று சொன்னால் ப்ரௌன் கலர் சீனி கூட இதில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த சீனியையும் இதுக்குள்ளே போட்டு இந்த நாங்கள் வச்சுருக்க தேங்காய் பாலுக்காய் போட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து உப்பு எடுத்துருக்கிறேன் இந்த உப்பு வந்து நான் கணக்கையில் நான் உங்களுக்கு இந்த கையில் காட்டுறேன் பாருங்கள் இதில் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதில் இந்தளவு தான் எடுக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் இந்த சுகரை அந்த இனிப்பை வந்து காட்டுறதுக்கான தான் இந்த உப்பு போடுறது இந்த உப்பையும் இதுக்குள்ளே போட்டு இந்த கரண்டியால் நல்லா அப்படியே ஒண்டோடய ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் எல்லாத்தையும் போட வேண்டியெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த சட்டியை கொண்டு வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பின ஹீட்டை வந்து மீடியதுக்கும் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்குறேன் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து இது தண்ணியாக தான் இருக்குது அதனால் எங்களுக்கு அடிப்பிடிச்சு அப்படி ஒன்றும் வராது அதனால் நான் மீடியது கொஞ்சம் கூட வச்சு கொண்டு இதை கரண்டியால் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன் பக்கத்துலேயே நின்று கொள்ளுங்க நாங்கள் அடுப்பில் வச்சோடனே நீங்கள் அங்கால எங்கால போகக்கூடாது அதே மாதிரி அடுப்பில் அந்த கரண்டியையும் வந்து நீங்கள் வந்து இப்படி செய்து கொண்டே இருக்கணும் பாருங்க நான் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அப்படியே கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி வருகுது நீங்கள் இப்படியோ அதை நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் அப்படியே பொங்கி வெளியில் ஊற்றிடும் அதனால் நீங்கள் பக்கத்துலேயே நிற்கணும் நின்று கரண்டியால் அப்படியே கிண்டி கொண்டு இருக்கணும் இப்போ நாம் வந்து அடுப்பின ஹீட்டை மீடியத்துலேருந்து லோவுக்கு மாத்திரன் மாற்றி கொண்டு இப்போ நாங்கள் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலில் கரைச்சி வச்சிருக்கமில்ல ரவையை அதை நல்லா ஒரக்கா கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த நாங்கள் க காய்ச்சி வச்சுருக்கிற இந்த பாலில் வந்து இந்த ரவ தண்ணியை ஊற்றுங்க முழு ரவையும் அப்படியே வடித்து உள்ளுக்குள்ளே விடுங்க வச்சுக்கிங்க இனி வந்து நீங்கள் அடுப்பின ஹீட்டை கூட்டக்கூடாது அடுப்படி அடுப்பின ஹீட்டை கூட்டிட்டிங்கன்னு சொன்னால் முழுக்க அப்படியே பொங்கி வெளியில் ஊற்றிடும் அதனால் அடுப்பின ஹீட்டும் கடைசி வரையும் கூட்டாதீங்க கூட்டாமல் இப்படியே வச்சு கிண்டி கொண்டு இருங்க பொங்கும் பொங்க பொங்கி மேலே வரும் அதனால் நீங்கள் கூட்டாதீங்க அடுப்பின ஹீட்டை திருப்பியும் சொல்கிறேன் அடுப்பின ஹீட்டை கூட்டினீங்கன்னா பொங்கி கீழே ஊற்றிடும் அப்படியே வச்சு இனி அடிப்பிடிக்க பார்க்கும் கரண்டியை கை வெளியில் எடுக்காமல் அப்படியே கிண்டி கொண்டே இருங்க இப்படியே கிண்டி கொண்டு இருக்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி கொண்டு வரும் இப்போ பாருங்கள் நாங்கள் போட்ட ரவை வந்து இப்போ அவிய அவிஞ்ச மாதிரி அப்படியே வருது நான் உங்களுக்கு இதில் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாக்கள் தொதை செய்யணுமென்னு சொன்னால் அதுக்கு ஒரு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காயை வாங்கி உடனேயே உடைச்சி உடனே செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எண்ணெய் வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பால் கூட கணக்க பால் வராது இங்கே த வர தேங்காயில் அதுக்கு நீங்கள் தேங்காயை வாங்கி உடைச்சி போட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வையுங்க இல்லை ஒரு நாள் என்னன்னு சொன்னாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வையுங்களேன் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாள் கழித்து நீங்கள் தேங்காய் எடுத்து இதே நான் சொன்ன மாதிரி பால் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பாலும் வரும் அதே மாதிரி அந்த எண்ணெயும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த தோதல் வரும் நான் அப்படி செய்து பார்த்து இந்த தேங்காய் பாலை அடிச்செடுத்தேன் அப்போக்கில் எனக்கு நிறைய பால் அதில் தேங்காய் பூவிலேருந்து வந்துச்சுது நீங்கள் விருப்பம் என்று சொன்னால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து நிறைய வந்து அப்படியே அவிஞ்சு வந்து அப்படியே பொக்குளம் பொக்குலமாக கீழே இருந்து வருது பாருங்கள் இப்படி விரையக்கில கவனமாக செய்யுங்க என்ன சொன்னால் தெறிச்சி உங்களோட கையில் இங்கேயும் பறந்துடும் அதனால் நீட்டு கரண்டியாக எதுவும் கொள்ளுங்க வச்சு கொண்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க ஏன்டா இப்படி பொக்குளம் பொக்கலமாக வரைக்கும் கீழே அடி பிடிக்க பார்க்கும் அதனால நல்லா அப்படியே கீழே கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் சைட்டில் இருக்கிறதலையும் எடுத்து உள்ளுக்குள்ள விடுங்க அந்த க சைட் ஓரமாக இருக்கிறதையும் விட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ நான் கிண்டை ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து இப்போ ஒரு மலத்தியாலாம் ஆகுது நான் ஒரு மல்த்தி இப்படியே கிண்டி கொண்டு இருக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதிக்க வலிக்கிட்டுது இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது நல்லா சைட்டில் இருக்கிறதெல்லாம் முள்ளுக்குள்ள எடுத்து விட்டு கொண்டு அப்படியே கிண்டி கிண்டி விடுங்க இனி வந்து இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க என்று சொன்னால் சைட்டெல்லாம் அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால் நல்லா வடிவாக எல்லாத்தையும் கரண்டி அளவுக்கு எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க ஏன்னா இனி அப்படியே இருக்கும் நாங்கள் போட்டதெல்லாம் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் இதில் காக்கப்பளவுக்கு வறுத்து உடைச்ச பயறு போட்டுருக்கேன் போட்டிருக்கிறேன் பயரையும் போட்டு இந்த தொதலோட நல்லா கிண்டுவோம் இப்பவே இந்த பயரை போட்டீங்கன்னு சொன்னாதான் இந்த தொதலோட ஒன்றோட ஒன்று சேர்ந்து அது நல்லா ஊறி ஒன்றோட ஒன்றா சேரும் போட்டுட்டு இந்த கரண்டியால நல்லா இருக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நான் இது வந்து இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ள விடுங்க இப்ப நான் இதுக்குள்ள வந்து இதுல வந்து ஒரு கா கப் அளவுக்கு சவ்வரிசி எடுத்திருக்கிறேன் இந்த சவ்வரிசியையும் இதுக்குள்ள போட்டு ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் சவ்வரிசி வந்து உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சா போட்டுக்கொள்ளுங்க பயிரும் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கொள்ளுங்க போட்டால் நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அடிப்பிடிச்சிடும் கீழே வந்து வடிவாக கிண்டுங்க கிண்டினா தான் கீழே எரியாது இப்போ நான் டெண்டு மல்த்தியாலம் இதை வந்து கிண்டி கொண்டு இருக்கிறேன் டெண்டு மல்த்தி அதுக்கு பிறகு தான் இப்படி வந்திருக்குது எங்களுக்கு இன்னும் நல்லா வத்தோணும் வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நாங்கள் அதில் தேங்காய் எண்ணெய் வெளியில் வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டோணும் அடுப்பின் ஹீட்டை லோவிலேயே வச்சுக்கொள்ளுங்க வச்சு கொண்டு அப்படியே கிண்டி கிண்டி விடுங்க கீழால் எரிஞ்சு போயிடும் கவனமாக பார்த்து சைட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க உங்களுக்கு இதில் பார்க்கவே தெரியும் லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சுவோன் இருக்குது ஆனால் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெயா வெளியில் வரணும் அது வரைக்கும் நாங்கள் நல்லா கிண்டோணும் இப்போ உங்களுக்கு இதில் வேணுமென்று சொன்னால் நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டு போட்டுக்கொள்ளலாம் ஏலக்காயை வந்து வறுத்துட்டு அதை வந்து இடிச்சோ இல்லை என்ன சொன்னால் மிக்சியில் போட்டு அடிச்சோ அதை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அதனால நான் நான் இதுக்கு ஏலக்காய் தூள் போட இல்லை போட நீங்கள் வந்து வேணுமெண்ட்டு சொன்னால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வந்து பிறங்க இப்படி உருண்ட மாதிரி வந்துட்டுது சென்ற மல்டி பிறகு தான் இப்படி நல்லா உருண்ட மாதிரி வருகுது ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன பிரிஞ்ச மாதிரி வரணும் அதனால் இப்படியே நான் வச்சு கிண்டி கொண்டிருக்க போகிறேன் கீழால் அடிப்பிடிச்சிடும் படிவாக்கு பார்த்து சைட்டெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு கிண்டுங்கோ இப்போ ஒரு மூன்று மல்டியாலாம் ஆயிட்டு மூன்று மல்டியாலத்துக்கு பிறகு பாருங்க இதில் நாங்கள் காட்டன் எவ்வளவு எண்ணெய் வழியில் வருது இந்த எண்ணெய் அவ்வளவும் நாங்கள் விட்ட தேங்காய் பாலில் இருந்து வர நல்ல தேங்காய் எண்ணெய் தான் வருது இது வந்து இந்த தேங்காய் பாலில இருந்து பாத்தீங்களா இவ்வளோ எண்ணெய் வருதுண்டு நல்லா நீங்க வந்து காய்ச்சி நீங்க அப்படியே கிண்டி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் சொன்னாதான் இப்படி எண்ணெய் வரும் பாருங்க இவ்வளோ எண்ணெய் வருதுண்டு இவ்வளோ எண்ணெயையும் நான் இப்போ எடுத்து எடுக்கணும் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளி 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 இந்த தேங்காய் எண்ணெய் அவ்வளோதையும் எடுக்கிறேன் ஊரில் என்ன சொன்னால் பெரிய சட்டி வச்சு ஆரே ஏழு தேங்காயெலாம் செய்வீனம் அப்போ எக்கலாம் நிறைய எண்ணெய் அதில் வரும் நான் இதில் ரெண்டு தேங்காய் செய்த வழியாக கொஞ்சம் எண்ணெய் தான் இதில் வரும் பாருங்கள் அதில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தள்ளி தள்ளி இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா அப்படியே இன்னும் அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சு கொண்டு அப்படியே கிண்டினிங்கன்னு சொன்னால் இதிலேருந்து இன்னும் நல்லா தேங்காய் எண்ணெய் வரும் வழியில் பாருங்க நான் அதை தள்ளி தள்ளி அந்த தேங்காய் எண்ணெய் முழுக்க எடுக்கிறேன் வெளியே இந்த ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எல்லா தேங்காய் எண்ணெயும் வெளியில் எடுக்கிறேன் எல்லாம் எடுக்க முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருந்து தேங்காய் எடுக்கிறேன் நான் முதலே வந்து தொதல் வீடியோ போட்டிருக்கிறேன் அது அரிசி மாலை செய்திருக்கேன் அந்த தோதல் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அந்த தொதல் வீடியோ போய் பாருங்கள் அதுவும் வந்து நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த தொதல் கிண்டி இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் நீங்கள் விரும்பினா போய் பாருங்கள் அந்த அந்த வீடியோவையும் இந்த வீடியோவுக்கு மேலே பாருங்கள் இதில் ஒரு ஐக்கான் வருது இந்த ஐக்கானை நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வீடியோவுக்கு போகும் இதை விரும்பினீங்கன்னு சொன்னா இதை டச் பண்ணி நீங்க அந்த வீடியோவையும் பார்த்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதுலேயும் போய் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து நான் இந்த தொதலில் வந்து இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரண்டியை வச்சு வச்சு இந்த தொதலில் இருக்கிற எண்ணியை தேங்காய் எண்ணெயை வெளியில் எடுக்கிறேன் எல்லாத்தையும் எடுக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் எடுத்துட்டு நீங்கள் அடுப்பு நீங்கள் வந்து இது எடுக்கிற இதில் வந்து கிண்டி கொண்டே இருக்கணும் தோதலை மற்ற கையால் ஏன்னு சொன்னால் நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இருக்கிற தொதல் வந்து கீழால் எரிஞ்சு போயிடும் அதனால் கிண்டி கிண்டி விட்டுக்கொண்டு நீங்கள் எண்ணியை எடுங்க இப்படியே எடுத்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து எண்ணி எடுக்கிறேன் இப்ப நான் இதுல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு எண்ணி எடுத்துட்டு மிச்சத்துக்கு நாங்க பேப்பர் போட்டு எண்ணி எடுப்போம் இதுல வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கஜு எடுத்துருக்குறேன் அதை வந்து சின்ன சின்னன்னா இருக்கிறேன் அதையும் இதுக்குள்ளே போட்டு இதோட நல்லா இருக்கா எல்லாத்தோட இந்த தொதலோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அரிசிமா தொதல் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் ரவ தோதல் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த ரெண்டு தொதலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் அந்த தொதலெல்லாம் கிண்டி முடிஞ்சுது நான் என்னையும் இருந்து எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து நான் இதில் வந்து ஒரு கேக் ரே எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ள வந்து கீழே வந்து பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கிறேன் பேப்பர் போட்டுட்டு இப்போ நாங்கள் செய்து வச்சிருக்க தொதலை இதுக்குலாம் போடுவோம் போட்டுட்டு இந்த கரண்டியால் வச்சு இதை வந்து நல்லா வட்ட ஷேப்பில் இதை வந்து சமப்படுத்தி விடுறேன் இதை வந்து சமப்படுத்தி நல்லா ஒன் சரிசம்னா இருக்கிற மாதிரி அப்படியே அமர்த்துங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து செய்யுங்க கையிலங்கேயும் சுட்டுடும் அப்படியே சுட்டால் அள்ளிடும் அதனால் அப்படியே வந்து நல்லா சமப்படுத்தி நேராக்கி விடுங்க இப்படியே இதை நான் இப்படி சமப்படுத்தி தீட்டி இதை நான் ஒரு பேக்கிங் பேப்பர் ஒன்று மேலே போட்டுட்டு இப்படியே நான் இதை வந்து ஆற விட போகிறேன் இது நான் இன்றைக்கு ஃபுல்லாக இரவு ஃபுல்லாக இப்படியே இருக்கட்டும் நான் நாளைக்கு காலமாக தான் இதை வந்து வெட்ட போகிறேன் இது வந்து நல்லா ஆறி நல்லா எண்ணெயெல்லாம் அந்த பேப்பரில் இறங்கணும் அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு காலமாக இதை வந்து எப்படி வெட்டுறேன் எப்படி இரு வந்திருக்கேன் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் இன்றைக்கு இரவு ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து அடுத்த நாள் காலமாக காலமாக தான் நான் இந்த இதை எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கேன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் அந்த பேப்பரில் போயிட்டு கொஞ்சம் கீழே இருக்கிற பேப்பர்லேயும் போயிருக்கும் எண்ணெய் இருக்காதுன்னு சொல்லல எண்ணெய் இருக்குது முதல்ல நீங்கள் சாப்பிட பேப்பர் டவலால் கொஞ்சம் ஒத்தி ஊற்றி சாப்பிடலாம் இப்போ வந்து நீங்கள் நான் வந்து இதில் ஒரு கட்டிங் ப பிளேட் எடுத்து அதை இந்த இதுக்கு ரேக்கு மேலே வச்சு இதை அப்படியே திருப்பி எடுக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுண்டு இப்போ நான் கீ மேலே கீழே போட்டேன்லா பேப்பர் அந்த பேப்பரையும் இதை அப்படியே உரிச்சு எடுப்பேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுண்டு நல்லா இறுகி நல்லா இதாக வந்திருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்டு பாருங்க நான் அந்த பேப்பரில் வந்து நாங்கள் கீழே இருக்கிற எண்ணெயும் அந்த பேப்பரில் வந்திருக்கு மேலேயும் வந்துருச்சுது கீழேயும் வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் இருக்குது மதில் எண்ணெய் நீங்கள் வந்து சாப்பிடக்கில்ல பேப்பரை ஊற்றி ஊற்றி சாப்பிடுங்க இது மொத்தமாக எனக்கு செய்து முடிகிறதுக்கு மூன்றரை மல்தியாலம் சே எடுத்துட்டு மூன்றை இந்த தோதல் நான் செய்து முடிச்சுட்டேன் மூன்றரை மல்தியாலம் வேண்டாலும் நாங்கள் அந்த மூன்றரை மல்தியாலத்தில் அந்த தொதல் செய்தால் அவ்வளோத்துக்கு இந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கூடவாக இருந்தாலும் இந்த ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அந்த தொதலை நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த தொதல் வந்து நீங்கள் வெட்டும் போதே அப்படி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் வெட்டி கொள்ளலாம் நான் இதெல்லாம் சதுரமாக வெட்டுறேன் நீங்கள் பண்ணமுன்னா முக்கோணுமா இல்லை உங்களுக்கு எந்த வடிவத்தில் பிடிக்குதோ அதை அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுக்கலாம் பாருங்கள் நான் உங்களை கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி வந்துருக்குதுண்டு உண்மையிலேயே என்னால் சொல்ல முடியாது அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்ட்டாக வாயில் வச்சிங்கன்று சொன்னால் அப்படியே கரைஞ்சி கொண்டு போயிடும் அப்படி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நான் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டுறேன் நான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கொடுக்கணுமோ அதனால் நான் இதை சின்ன சின்ன வெட்டி எடுக்கிறேன் பாருங்கன்னு அந்த வெட்டின தொண்டெலாம் நான் அவங்களுக்கு எப்படி காட்டுனா எப்படி எப்படி வந்திருக்குதுண்டு அவ்வளவுக்கு சாஃப்ட்டாகவும் அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இவ்வளோ டேஸ்டான இந்த தோதல்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் இந்த தொதலையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொதல் எல்லாேருக்குமே பிடிக்கும் அப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி வந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியாக இருந்ததோ தெரியாது நான் ஈஸியாக தந்தனோ தெரியாது நீங்கள் எல்லாரும் செய்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லண்டசுயா தாமன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்